Hi friends, welcome to Sai Home Tech and Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சுவையான பூரி கிழங்கு என்னோட ஸ்டைல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் செஞ்சு காட்ட போறேன். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகளை முடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மூணு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுருங்க. ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் தோலெல்லாம் உரிச்சிட்டு பாதி உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கோங்க. இன்னும் பாதி உருளைக்கிழங்கை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பவுலில். இந்த மாதிரி இருந்தால் தான் மசாலாவும் நல்லா இணைஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு மொத்த உருளைக்கிழங்கையுமே நல்லா மசிச்சு விட்டால் தான் பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எல்லா உருளைக்கிழங்கையுமே மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணாமல் நல்லா மெலிசா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்த ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, இந்த ரெசிபிக்கு தக்காளி அதிகம் சேர்த்தா நல்லா இருக்காது. உங்கள் கிட்டே இருக்கிற தக்காளியிலேயே ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளி தான் இருக்குன்னா பாதி தக்காளி போட்டாலே போதும். இந்த ரெசிபிக்கு நம்ம தனியாக மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம். ஸோ மிளகாயில் இருக்கிற காரம் மட்டும்தான். நான் மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்து ஒவ்வொரு மிளகாவையும் ரெண்டு ரெண்டாக வகுந்து வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாய்களோட எண்ணிக்கையை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ரெசிபிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 10-12 கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இதோட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் தேவைப்படும். அதோட அளவுகள்லாம் நான் கடாயில் சேர்க்கும் போதே சொல்லிகிட்டே சேர்த்துடுறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்தா போதும். ரொம்ப கடுகு சேர்க்க வேண்டாம். கடுகு பாதி அளவுக்கு பொரியும் போதே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் கடாயில் சேர்த்துருங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சாலே போதும். அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கடாயில் சேர்த்துருங்க. அதோடு நம்ம கீரி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போது அடியில் இருக்கிற கடலைப்பருப்புலாம் தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயத்தை வதக்கும் போதே ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் ரொம்ப குயிக்காக வதங்கிரும். அதனால் நான் உப்பையும் இப்போயே ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கடாயில் சேர்த்துருங்க. இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் தான். அதே டைம் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் கடாயில் சேர்த்துருங்க. இப்போது இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதும் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கடாயில் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் இந்த மாதிரி தனித்தனியாக தெரியக்கூடாது. ரெண்டுமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் சிம்மில் இருந்தாலே போதுங்க, இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கடலை மாவு கரைசல், அதை கடாயில் சேர்த்துருங்க. நான் முன்னாடியே கரைச்சி வச்சதால் அடியில் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கடாயில் சேர்த்துட்டேன். இப்போது இந்த மாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக சிம்மிலையே வச்சு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூரிக்கிழங்கு நல்லா இணைஞ்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க.
இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை பூரிக்கு மட்டும் இல்லைங்க, மசால் தோசை செய்கிறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.